गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू कलाभारती अकाडमी। इनकी नम्बर डिस्कशन न्यूरल कोऑर्डिनेशन नर्वस सिस्टम नीट क्वेश्चन चैप्टर सेवन सेशन सेवन। ओके, ओवर क्वेश्चन पोल। फर्स्ट क्वेश्चन, कॉर्निया ट्रांसप्लांट इन ह्यूमन इज ऑलमोस्ट नेवर रिजेक्टेड, दिस इज बिकॉज़ ट्रांसप्लांट इन ऑर्गन ट्रांसप्लांट। இப்போ லிவர் சரியில்லாம் லிவர் வேறு லிவர் வைக்கிறாங்க, இல்லை கிட்னி சரியில்லாம் வேறு கிட்னி வைக்கிறாங்க, அது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட். அது மாதிரி கண்ணில் இருக்கக்கூடிய கார்னியாவை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் ரிஜெக்ஷன் வராது, எல்லா ஆர்கன்ஸுக்கும் ரிஜெக்ஷன் வரும், அதனால் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் எடுப்பாங்க, அப்போயும் கூட ரிஜெக்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டி எப்பவுமே இருக்கும். ஆனால் கார்னியாவில் மட்டுமே ரிஜெக்ஷன் வர்றதே கிடையாது. காரணம் என்ன? அதான் க்வெஸ்சன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து, இட் செல்ஸ் ஆர் லீஸ்ட் பெனிட்ரபிள் பை பேக்டீரியா, அது எந்த செல்லுமே அப்படி இருக்க முடியாது. தென் இட் ஹாஸ் நோ பிளட் சப்ளை, கரெக்ட், கார்னியாவில் பிளட் சப்ளை கிடையாது, அதனால் ப்ரோட்டீன்ஸ் அதில் நிறையா வந்து செப்பரேட்டாக பாடி ப்ரோட்டீன்ஸ் உள்ளே போகாது பிளட் சப்ளை இல்லாதனால. இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் இன்யூக்ளியேட்டட் செல்ஸ், அது கிடையாது. இட் இஸ் எ நான் லிவிங் திங், நோ இட் இஸ் எ லிவிங் திங். அப்போ என்ன அர்த்தம் சொன்னால், இட் இஸ் நோ பிளட் சப்ளை, அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா பாடி ப்ரோட்டீன் ஸ்டேட்டவே எல்லா ப்ரோட்டீன்ஸும் உள்ளே போகாதனால அது என்ன செய்ய முடியாது, ரிஜெக்ஷன் பண்ண முடியாது, ரியாக்ஷன் வர முடியாது. கார்னியா இஸ் அ ட்ரான்ஸ்பேரண்ட் போர்ஷன், ஒயிட் ஆஃப் தி ஐ மேலே இருக்குது. தேட் ஃபார்ம்ஸ் தி ஆன்டீரியர் 1/6 ஆஃப் தி ஐபால். தி கார்னியா அட்மிட்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் டு ஃபோக்கஸ் லைட் வேவ்ஸ் அஸ் தே என்டர் தி ஐ. இட் இஸ் ஏவாஸ்குலர், இட் இஸ் ஏவாஸ்குலர், இட் இஸ் ஏவாஸ்குலர், தட் இஸ் ஹேஸ் நோ பிளட் சப்ளை. தேர்ஃபோர் கார்னியா டிரான்ஸ்பிளான்ட் இன் ஹியூமன் இஸ் ஆல்மோஸ்ட் நெவர் ரிஜெக்டட், அதாவது ஏவாஸ்குலர்னால் ரத்த குழாய்கள் அதில் இல்லை, அதனால் அதுக்கு ஹேஸ் நோ பிளட் சப்ளை, அதனால் அது ரிஜெக்ஷன் ஆகாது. ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். Given below is the diagram of cross section of a single loop of human cochlea. Human ear la irukkuriya natha mari surundu sirukkira cochlea ku ulle irukkira oru structure oda oru loop konja portion eduthu inge vechirukranga. Okay, which one of the following options correctly represent the names of three different parts? Three different parts udaya names enna adhan kekkranga. Idu B, சி, இது டி, இது ஏ, நாலு பாட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, பி டெக்டோரல் மெம்பரேன், இது டெக்டோரல் மெம்பரேன், தட் இஸ் கரெக்ட். சி பெரிலிம்ப், சி பெரிலிம்ப், கரெக்டு. அடுத்து டி செக்ரிட்டரி செல்ஸ், ஓஹோ இதில் ஆன்சர் ஆப்ஷன் இது, ஆன்சர் ஏல மூணு போகிற நாலு இது கொடுத்துருக்குறாங்க. ஆன்சர் ஏல டெக்டோரல் மெம்பரேன், பி அது கரெக்டு, சி பெரிலிம்ஃப்னு கொடுத்துருக்குறாங்க, பெரிலிம்ஃப் இங்கே இருக்குது, ஸோ திஸ் இஸ் எண்டோலிம்ஃப். ஸோ ஆன்சர் ஏ முடிஞ்சு போச்சு, இது ராங். அடுத்து பி, சி இஸ் எண்டோலிம்ஃப், சி இஸ் எண்டோலிம்ஃப், அது கரெக்டு. டி சென்சரி ஹேர் செல், சென்சரி ஹேர் செல். ஏ வந்து சீரம், இங்கே சீரம் சொல்கிறாங்க, தெர் இஸ் நோ சீரம் இந்தி, அது ஒன்லி பெரிலிம்ஃப் எண்டோலிம்ஃப் இப்படி தான் இருக்க முடியும், அது சீரமெல்லாம் கிடையாது. ஸோ பி இஸ் ராங். தென் டி, சி சென்சரி ஹேர் செல்ஸ், டி சென்சரி ஹேர் செல் கரெக்டு. ஏ எண்டோலிம்ஃப், இது பெரிலிம்ஃப், எண்டோலிம்ஃப் வந்து இங்கே இருக்குது, சி அங்கே இருக்கிறது. ஸோ இந்த ஆன்சர் சியும் ராங். ஸோ ஆன்சர் டி, ஆப்ஷன் டி, ஏ பெரிலிம்ஃப், ஏ பெரிலிம்ஃப் கரெக்டு. இது டாப் லேயரில் இருக்கிறது, இதுக்கு இது கொண்டுள்ள ஒரு மெல்லிசா மெம்பரேன் இருக்குது, என்ன திஸ் இஸ் கால்டு ரெசினஸ் மெம்பரேன், என்ன அதுக்கடுத்து இது ஸ்கேலா, ஸ்கேலா மீடியா, ஸ்கேலா டெம்பனிக்குள்ள, இது டெக்டோரல் மெம்பரேன், இதில் ஹேர் செல்ஸு நெர்வெண்டிங்ஸ் இதில் இருக்குது, ஏன்னா இது ஆசிலேட் ஆனால் நெர்வ் செல்ஸில் இந்த ஹேர் செல்ஸுடைய ஹேர்ஸ் ஆசிலேட் ஆகும், அதன் மூலமாக அது ஹேரிங்க்கு எடுத்து கொண்டு போகுது. ஓகே, அப்போ ஏ பெரிலிம்ப் ஓகே, பி டெக்டோரல் மெம்பரின் ஓகே, சி எண்டோலிம்ப்,
சி எண்டோலிம் ஓகே டி பேசிலார் மெம்பரேன் இது பேசிலார் மெம்பரேன் டியோடைய ஆரோ மார்க் இங்கே இருக்குது இந்த பேசிலார் மெம்பரேனில் தான் அந்த ஹேர் செல்ஸு அமைஞ்சிருக்கு ஸோ கொக்லியாருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பார்ட்ஸில் ஏபிசிடி நாலும் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் டி ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஸோ லெட் அஸ் கோ டு தி நெக்ஸ்ட் குவஸ்டின் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ராட் அண்ட் கோன் செல்ஸ் ஆஃப் அவர் ரெட்டினா நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ராட் செல் கோன் செல்க்குள்ள வித்தியாசம் என்ன கரெக்ட் டிஃபரன்ஸ் என்ன அதான் கேட்குறாங்க விஷுவல் அக்யூட்டி விஷுவல் அக்யூட்டியில் ராட் செல்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும் விஷுவல் அக்யூட்டின்னு என்ன ஷார்ப் விஷன் இருக்கணும் கலர் டிஃபரன்சியேஷன் ஷார்ப்னஸ் ரெண்டு இருக்கணும் அதுக்கு முக்கியமான காரணம் ராட் செல்ஸ் திஸ் இஸ் கரெக்ட் விஷுவல் அக்யூட்டி கோன் செல்ஸில் இட் இஸ் லோ தட் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஓகே பி பார்ப்போம் விஷுவல் பிக்மெண்ட் கண்டெயின் அயடாப்சின் ராட் செல்ஸில் இருக்கிறது ரொடாப்சின் இஸ் நாட் அயடாப்சின் அயடாப்சின் இஸ் இன் தி கோன் செல் ரொடாப்சின் இஸ் இன் தி ராட் செல் ஸோ ஆன்சர் பி இஸ் ராங் ஓவரால் ஃபங்க்ஷன் விஷன் இன் பூவர் லைட் அது ராட் செல்ஸில் பூவர் லைட் இருக்கும் கோன் செல்ஸில் கலர் விஷன் இருக்கும் அண்டு டீட்டெயில்டு விஷன் பிரைட் லைட்டில் டீட்டெயில்டு விஷனாக இருக்கும் தட் இஸ் கால் கரெக்ட் பட் ஃபங்க்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இதுக்கு லென்ஸ் இன்னும் ஏராளமான சிலிரி பாடி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் மோர் கான்சன்ட்ரேட்டட் இன் சென்டர் ஆஃப் தி ரெட்டினா எது ராட் செல்ஸ் இல்லை இது பெரிஃபெரி ஆஃப் தி ரெட்டினாவில் தான் மோர் கான்சன்ட்ரேட்டட் கோன் தான் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அதுவும் தப்பு ஸோ ஆன்சர் டி இஸ் ஆல்சோ ராங் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் தி ராட் கண்டெயின்ஸ் தி ரொடாப்சின் முடிஞ்சா விஷுவல் பர்பிள் ராட் கண்டெயின் ரொடாப்சின் அயடாப்சின் கிடையாது அண்ட் எனேபிள் தி அனிமல்ஸ் டு சீ இன் டார்க்னஸ் டார்க்னஸில் பார்க்க முடியும் சரியா தேர்ஃபோர் ப்ரெசன்ட் இன் லார்ஜ் நம்பர்ஸ் இன் நாக்டுரல் அனிமல்ஸ் நாக்டுரல் அனிமல்ஸ்னால் பகலில் நடமாடாது ராத்திரி நடமாடும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் கரப்பாம்பூச்சி நைட்டில் நடமாடும் அது அதிகமாக இருக்கும் சரியா ஏன்னா பூவர் லைட்டில் அதனால் பார்க்க முடியணும் அதுக்காக வேண்டி தி கோன்ஸ் கண்டெயின் தி அயடாப்சின் அயடாப்சின் இங்கே போகணும் சரியா விஷுவல் வயலட் அதுக்கு பேர் சீஃப்லி கான்சன்ட்ரேட்டட் வித் டிஸ்டிங்ஷன் இன் கலர் அண்ட் லைட் விஷன் டூரிங் டே டைம் டே டைத்தில் தான் அது கரெக்டாக ஒர்க் பண்ணும் நைட் டைத்தில் ஒர்க் பண்ணாது ஸோ ஆப்ஷன் ஏ விஷுவல் அக்யூட்டி அதுதான் ரெண்டுக்கும் கரெக்டாக பொருத்தமாக வருகிறது அதனால் ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட் ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்